بسم الله الرحمن الرحيم. பில்லி சூனியம் விளங்குதா? பில்லி சூனியம் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா? இதன் மூலம் மனிதர்கள் இஸ்லாத்தில் இதன் மூலம் மனிதர்களை பால்படுத்த முடியுமா? இப்ப நான் முடியும் சொன்னா என்ன நடக்கும்? சூனியத்தால் எல்லாரையும் பால்படுத்தலாம்னு அர்த்தமாயிரும். அதனால கேள்வி வந்து எனது, சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா என்றதான் பார்த்தோம். பால்படுத்த முடியுமானா முடியாது விளங்குதா? பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா? சரி, ஏதாவது சூனியத்தை பத்தி ஒரு கேள்வி. இந்த சூனிய பிரச்சனை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, நம்ம சூனியத்துக்காக வேண்டி சண்டை பிடிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. எதுக்காக வேண்டி? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூனியத்துக்காக நம்ம சர்ச்சைப்படுற மாதிரி இந்த பிரச்சனை செஞ்சுட்டாங்க, மாத்தினாங்க. சூனியத்துக்காக நாங்க சர்ச்சைப்படவே இல்லை. சூனியம் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாது விட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க சூனியத்தோட அவ்வளவு பெரிய அன்பும் இல்லை. இதுவரைக்கும் ஒரு சூனியக்காரன் நம்ம கண்டதும் இல்லை. சூனியத்தோட எந்த அன்பு எங்களுக்கு என்னது இல்லை, அல்லது நம்ம சூனியத்தால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி உழம்பிக்கின்றிருக்கோம் இல்லை. முதலாவது விளங்குங்க, அதை சூனியம் ஒரு பிரச்சனையே இல்லை. சூனியம் இருந்தாலும் உண்டு, இல்லாது விட்டாலும் உண்டு, எங்களுக்கு அதில் சிக்கல் இல்லை. இதை நீங்கள் சிறந்த முறையில் வழங்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் விரிந்த மனதோடு கொஞ்சம் கேளுங்க. இப்போ டைனோசர் இருக்குதா இல்லையான்னு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆன்மீகவாதிகள்லாம் இல்லை என்றாங்க, விஞ்ஞானிகள்லாம் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சில ஃபொசில்ஸுகளை வச்சு இப்போ அந்த படிமன்களை வச்சு என்ன செய்யறாங்க, முடிவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு டைனோசர் இல்லை, சரியா அப்படி என்றாரு. அதுக்காக நாங்கள் எங்கேயாவது சீனி பேசணுமா? டைனோசர் இருக்கிறது விளங்கிட்டு, அதுக்கு விவாதத்துக்கு தயார் நம்ம எங்கேயா பேசினவையே? டைனோசர் இருந்தாலும் இல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதையே ஒரு ஆள் இப்படி பேசினார்வைங்களே, ஆடு என்பது இல்லை என்று சொன்னா நம்ம விவாதத்துக்கு கூப்பிடுவோம். ஏன் கூப்பிடும்? ஆட்டோட கொண்ட இறக்கம் அல்ல. 40 ஆடுக்கு ஒரு ஆடு சக்காத்துன்னு ஹதீஸ் வந்துருக்கு விளங்கிட்டா. 99 ஆடு விளங்கிட்டான், ஒரு ஆடு வழக்கு குருவான்ல வந்திருக்குது. ரசூல்லாங்க ஆடு மேய்த்தார்கள் வந்திருக்குது விளங்கிட்டா. ஆட்டை பத்தி நிறைய செய்தி வந்திருக்குது. அதனால ஆட்டுக்காண்டி வாதம் நடத்துவோம். ஆட்டோட கொண்ட இறக்கம் அல்ல, ஹதீதோட கொண்ட இறக்கம். அதனால விவாதம் வந்து ஆட்டுக்கா சூனியத்துக்கா டைனோசருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. புரிஞ்சுக்கொள்ளணும், அதை அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம். என்ன நினைக்கிறாங்கன்னா, சூனியத்துக்காண்டி தான் டோட்டல் சண்டை நினைக்கிறாங்க. சூனியம் இல்லை இங்கே பிரச்சனை. அதான் சொல்றேன்னே, சூனியத்தை விட டைனோசர் பெருசு விளங்கிட்டா, ஆனா ஆட்டை விட டைனோசர் பெருசு. அதுக்காக நான் விவாதத்துக்கு போகல. ஆடு என்ற மெற்ற ஏன் விவாதத்துக்கு எடுப்போம்? ஆடு இல்லைன்னு சொல்றாரு. இவ்வளவு ஹதீஸ் வருது, குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது, அது வருது, இது வருது, எப்படி சொல்லலாம் இல்லைன்னு? இதுக்காண்டி வாதம் செய்வோம். ஒரு ஆள் சொல்றாரு எதிர்காலத்துல என்ன செய்யாது, மனிதர்களோடு பேசக்கூடிய மிருகம் வராது. விவாதத்துக்கு கூப்பிடுவோம், பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம், எல்லாம் செய்வீங்க. அந்த எதிர்காலத்துல பேசக்கூடிய மிருகத்தோட கொண்டு அன்பல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கு மனிதர்களோடு பேசக்கூடிய ஒரு மிருகம் என்ன செய்யும், வரும் மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தார்கள் அது சொல்லும். சொல்லுவோம், ஒரு காலம் வரும் மிருகங்கள் மனிதர்களோடு பேசும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. மிருகங்கள்ல மனிதர்களோடு பேசும் என்று சொல்ற ஹதீஸ் ஒரு ஆள் மறுத்தாருன்னா நம்ம பேசுவோம். அதுக்கு அர்த்தம் வந்து என்னது, விஞ்ஞானத்துக்கு முரண்படுகிறார், மிருகங்களோட சரியான அன்பா இருக்கிறார் விளங்கிட்டா என்பது அர்த்தம் அல்ல. இது அடிப்படையான விஷயம், புரிஞ்சுக்கொள்ளணும். பிரச்சனை சூனியத்துக்காகவோ ஆட்டுக்காகவோ மாட்டுக்காகவோ டைனோசருக்காகவோ அல்ல. சூனியம் இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டியும் எங்கிட்ட உண்டு. இப்போ ஒருவர் சொல்றாரு பொய் என்பது உலகத்திலேயே இல்லை, அப்படின்னா நம்ம பொய் இருக்கேன் வாதம் கொண்டு வைப்போம். அதுக்காண்டி பொய்காரன் பேர் வைக்கிறேன் நம்மளுக்கு விளங்கிட்டா. பொய்யை பத்தி குர்ஆன்ல வந்திருக்குது, என்ன பொய் சொல்லாதே, பொய் சொன்னா பாவம் விளங்கிட்டா. பொய் இவ்வளவு பெரிய பாவம், பொய்க்கு இவ்வளவு தண்டனை இருக்குது. ரசூல்லாக பொய்யை என்னென்ன இடத்துல அனுமதிச்சாங்க, என்ன இடத்துல அனுமதிக்கல. அப்ப நாங்க பொய்க்கு சார்பா வாதிக்கிறோம், பொய் இருக்குது. ஆனா பொய்க்கு சார்பா வாதிக்கிறான், பொய் இல்லைன்றவன் நல்லவனா, பொய் இருக்கிறன்றவன் நல்லவனா என்று பார்த்தா, பொய் இல்லைன்றவன் தான் நல்லவன் பார்த்தா, மேலோட்டமா பார்த்தா. பிரச்சனை என்ன, அதல்ல. பொய் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பொய் இருக்கிறது வந்திருக்குது. குர்ஆன்லயும் ஹதீஸ்ல பொய்க்குன்னு சொல்றாங்களேன்னு சொன்ன பிடிக்கும் வசனம் எப்படி இருக்குது? குர்ஆன்ல ஹதீஸ்ல பொய் இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன அதுதானே, குர்ஆன் ஹதீஸ்ல எங்க பொய் இருக்கு? அந்த பொய்யை சொல்லல, பொய் இருக்குதா இல்லையா பிரச்சனை. வழங்கி எப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க, கன்ஃபியூஷனுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் கன்ஃபியூஷன், குழப்பத்தை எப்படி உண்டாக்கிக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே. இது இருக்குதா இல்லையான்ற பிரச்சனை, விளங்கிட்டா. செய்யலாமா இல்லையான்ற பிரச்சனை அல்ல, சார்பா இல்லையான்ற பிரச்சனை அல்ல, இருக்குதா இல்லையான பிரச்சனை. எனவே நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இது எதுக்காக பொய்க்கு சார்பானதாகவோ சூனியத்துக்கு சார்பானதாகவோ சகுனத்துக்கு எதுக்கான வாதமும் அல்ல. குர்ஆன்லயும் ஹதீஸ்னா இது பற்றி வந்திருக்கிறது, அதான் இருக்கா இல்லையான்னு பேசுறேன். இது முதல் அம்சம் விளங்கிட்டா. பொய்யை ஒருவர் இருக்கிறான்னு வாதாடுறாரு, பொய் என்று ஒன்று இருக்குது, அவர் பொய்காரன்னு சொல்லலாமா? பொய் சொன்னா தான் பொய்காரன். களவு என்பது ஒன்று இருக்கிறது, அவன் கல்லன்னு சொல்லக்கூடாது, களவு எடுத்தா தான் என்னது. சிறுக்கு ஒன்று இருக்கிறது, முஸ்லிக்னு சொல்லிடக்கூடாது, சிறுக்கு செஞ்சா தான் முஸ்லிக் விளங்கணும். இஸ்லாம் ஒன்று இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான் முஸ்லீமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கணா தான் என்னது முஸ்லீம். சூனியம் ஒன்று இருக்கிறது, அவன் சூனியக்காரன்டான் விளங்கிட்டா. பிள்ளை சூனியம் செஞ்சாதான் சூனியக்காரு, இதை புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கைக்குள்ள வித்தியாசம் இது முதல் அம்சம், அடிப்படை விளங்க. எல்லா வசனம் சொன்னதுக்காக இது கன்ஃபியூஷன் ஆகிறாது, இது அடிப்படை, லேசா விளங்கப்படுத்திடலாம்.
இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா, சூனியம் ஒன்று இருக்குதா இல்லையான்ற பிரச்சனை நம்ம வாதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சூனியம் இருக்குது அப்படி என்று கூட மௌனமாட்டு போனா கூட நம்ம ஒன்றும் பேச போறது இல்லை. விளங்கிட்டோம் உங்களுக்கு, சூனியம் ஒன்று இருக்குது அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு பெருசா விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை, அல்லது சூனியம் ஒன்று இருக்குது அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, அல்லது அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. சூனியம் இருக்குது என்பதற்காக வேண்டி புகாரில் உள்ள ஹதீஸை எடு, பிரச்சனை இதுதான் வந்தது. விளங்கிட்டான், புகாரில உள்ள ஹதீஸ் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சூனியம் சஹீஹ் புகாரில வருது. விளங்கிட்டான், அப்ப புகாரி மாம் தவறு செய்ய மாட்டாரா, அது செய்வாரா இது செய்வாரா, அது ஒரு சைட், புகாரி மாம் தவறு செய்ய மாட்டாரு யாரும் சொல்லல, விளங்கிட்டா அது தனி விவாதம். ஆனால் புகாரி எப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, சூனியத்தால் இந்த ஈத்தம்பழம் அஜ்வா ஈத்தம்பழம் சாப்பிட்டு வந்தா சூனியம் பாதிக்காதுன்னு ஹதீஸ் வருகிறது. முதல் முறையாக மதீனாவில் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் என்ற குழந்தை பிறந்தாரு, மதீனாவாசிகள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. காரணம், யாருக்குமே குழந்தை பிறக்காத யூதர்கள் சூனியம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கதை பரவி இருந்தது. குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் செய்தி வருது. ஒண்ணும் இல்லாததுக்கான ஏன் சந்தோஷப்படணும்னு கேட்கிறோம். விளங்கிட்டா, இது குர்ஆன்ல வந்து சூனியத்தை அந்த ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தார்கள், சைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள், ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தார்கள், குர்ஆன்ல செய்தி வருகிறது. அப்ப இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம், குர்ஆன்ல சூனியம் இருக்குது விளங்குது. இதனால என்ன செய்யறோம்னா, சூனியம் இருக்குது அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். தாக்கம் எந்த அளவுக்கு, இதுல நாங்க முரண்படத்தான் செய்யறோம். ஒரு சிலர் சொல்றாங்க என்ன, ஆலையை சாகடிக்கலாம், ஆலை தலைகளை மாற்றலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம் இல்லாமல் போல நம்மளுக்கு அது தெரியாது. ஹதீஸ்ல எது வந்து அது மட்டும்தான், மற்றவைகள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அதை வந்து யார் அனுபவபூர்வமாக கண்டானவன் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் அனுபவபூர்வமாக காணலையும் அவன் மறுக்கட்டும், அதுக்கு இந்த குற்றம் எங்கள்கிட்ட என்னது இல்லை. ஹதீஸ்ல வந்த லிமிட் என்ன செய்யக்கூடாது, ஹதீஸ்ல இது வந்திருக்குது வந்த லிமிட் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. இதுக்கு என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம வந்து மென்டல் என்று சொல்லிட்டோமா, பைத்தியம்னு சொல்லிட்டோமா, அலைஹி ஸலாம் அப்படி சொல்லிட்டோமா, அப்படி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று புகாரி மாம் சொல்றாரு. ஆயிஷா சொல்லலைங்களே, புகாரி மாம் சொல்றாரு. அப்ப புகாரி மாமுக்கு அதை சொல்லணுமா இல்லையா, முஸ்லீம் மாம் சொல்றாரு அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும். நாங்க மட்டுமே சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்துறாங்க. ஒன்று சொன்னா விமர்சன சமனாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்ன செய்யுது, ஏற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யுது, அடுத்ததாக இரண்டு பிரச்சனையா மாறுது, குர்ஆனுக்கு மாற்று விளக்கம், ஹதீஸ் நிராகரிப்பு, ஹதீஸ் நிராகரிப்பு என்று மாறுது. சரி, இப்ப சூனியத்துக்கு தாக்கம் இருக்கா இல்லையா என்பதான் கேள்வி. சூனியக்கு தாக்கம் இருக்கிறது நம்ம ஹதீஸ் சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை எங்க மாறுது தெரியுமா, சரி சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று எப்படி ஆதாரம் எதிர்பார்க்கிறாங்க, எப்படி ஆதாரம் எதிர்பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லணும், எப்படி சொல்லணும், நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா தான் அறிவிக்கிறார்கள், சூனியத்திற்கு தாக்கம் உண்டு, சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதான எதிர்பார்ப்பு, அதான அவங்கள எதிர்பார்ப்பு, அதான் எதிர்பார்ப்பாக இருந்தால் அதை ஏத்துக்கல மாட்டாங்க. காரணம் சொல்றேன் கேளுங்க, கண்ணேருக்கு தாக்கம் உண்டு, கண்ணேறு பாதிக்கும் என்று ரசூலுல்லாஹி நேரடியாக சொல்றாங்க. முஸ்லீம்ல ஹதீஸ் வருது, எப்படி கண்ணேருக்கு தாக்கம் உண்டு, கண்ணேறு பாதிக்கும், கண்ணேருக்கு ஆற்றல் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதுல வருது, சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் வருது, அதையும் ஏத்துக்கிறாங்க இல்ல. அப்ப சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏத்துக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப பிரச்சனை வந்து இப்ப நேரடியா சொன்னாலும் என்ன செய்ய போறது இல்ல, ஏற்றுக்கொள்ள போறது இல்ல. பிரச்சனை எங்க போயிட்டு, இது போன்ற ஹதீஸ்கள் எல்லாம் சந்தேகம் ஏற்படுத்துற இடத்துக்கு போயிட்டு, நீங்கள் 1000 ஹதீஸை கொண்டு வந்து வச்சு தாக்கம் உண்டு என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம், குர்ஆனோடு முரண்படுகிறது. இப்ப வாதம் எங்க போகும், குர்ஆனுக்கு போகும். விளங்கிட்டா, இப்ப குர்ஆன், இப்ப குர்ஆன் நேரடியாக சொல்லுது அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இவர்கள் பாதிப்பதையே கற்றுக்கொண்டார்கள், தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதையே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது, தங்களுக்கு பாதிக்க கூடியதையே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், பிரயோஜனம் தருவதை கற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் நேரடியாக சொல்லுது, அவர்கள் அதைத்தான் மொழிபெயர்ப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அது பாதிப்பு இல்லைன்னு சொல்ற எங்க போறது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாதம் எல்லாம் சூனியத்துக்கான வாதம் அல்ல. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்று சொல்லுது. அந்த பாதிப்பு அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்திற்கு அப்புறம் என்ன செய்யும், அது நடக்கும். உலகத்தில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு என்ன செய்யும், நடக்கும். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், இதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உபகரணம் மீடியம் இல்லாம செய்ய இயலாது. உலகத்துல எந்த பாதிப்புகளை எப்படி நம்பணும்னா, மீடியமோட நம்பணும். கத்தி எடுத்து குத்தினாண்டா பாதிக்கும், விளங்கிட்டானே, கையால ஏதா செஞ்சானா பாதிக்கும். ஒரு உபகரணம் இருக்கணும், உபகரணமே இல்லாம செய்யறவன் யாரு, அல்லாஹ் ரப்பல்லாலும். அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவோம், கொடுத்த முறை என்ன செய்யாது, விளங்காது. இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதுதான் சிறுக்குரிய விளக்கமா. எப்படி
நேரடியாக இல்லாமல் தருபவன் அல்ல, நேரடி உபகரணங்களோடு செய்பவன் மனிதன், நேரடி உபகரணம் இல்லாமல் செய்யறதுதான் சூனியம். எனவே அதை நம்புவது குஃப்ரு இருக்கின்றான். இப்போ ஒரு கேள்வி, சைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறான், மனிதனுக்குள்ள வஸ்வாசம் உண்டாக்குறான், எந்த உபகரணத்தால உண்டாக்கினான்? அஞ்சு இருக்குது, ஐம்புலன்கள், காதால கேட்கணும். எப்பயாவது சைத்தான் கொஞ்சம் பேட்ட வந்து சினிமா பாரு அப்படின்னு சொன்னானா? யாராவது காதல கேட்டீங்களா? இதுவரை சைத்தானுக்கு நேற்று சொல்லிட்டு போனாலும் காதல கேட்டவன் யாரா இருக்கிறா? இல்ல. அப்ப நேரடி உபகரணம் இல்லை. அல்லது கையால தொட்டு யார் அப்படின்னு பார்த்த ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குதா? இல்லை. அல்லது சுவை சுவைத்தலாவது ஏதாவது நடந்திருக்குதா? அதுவும் இல்லை. அடுத்தது என்ன? பார்த்தல், விளங்கிட்டா, கையால தொடல பார்க்கிறது. இப்படி ஐந்து அறிவு, ஐந்து அறிவு ரீதியாக சைத்தான் விளங்கிட்டான் எங்களை வந்து வழிகெடுத்தானா? இல்லை, எங்களை வழிகெடுக்கல. எந்த ரூட்டை வச்சு நீங்க சைத்தான் வழிகட்டுன்னு முடிவு எடுக்கிறீங்க? சைத்தானை நம்புவது சிறுக்காயிரும். சைத்தான் உபகரணத்தை சொல்லி காட்டுக்கோ நீங்க. சைத்தான் வந்து உபகரணம், எந்த எந்த மீடியத்தை வச்சு சைத்தான் வழிகெடுத்துட்டீங்க? ஆனா என்ன நம்புறோம்? சைத்தான் என்னை வழிகெடுத்தான், சைத்தான் தான் இந்த விஷயத்தை ஊட்டினான், சைத்தான் தான் இந்த வழியை காட்டினான்னு எந்த மீடியமும் இல்லாம சைத்தான நம்புறோம். மீடியமே இல்லை, காட்டவே இயலாது. சரியா? இன்னும் சொல்ல போனா இதை சூனியத்தை மறுக்கிறவங்க காட்டவே இல்லாது, உடல்ல நுழையவே முடியாண்டாங்க, தொடவே இயலாண்டாங்க. அப்ப எந்த வகையிலும் மீடியம் இல்லாத சைத்தான் வழிகெடுப்பான நம்புவது சிறுக்கா இல்லையா? சிறுக்கு. அது அல்லாஹ்வுத்தால சொல்லிட்டு அதை நம்புறோம். நாங்களும் அதான் சொல்றோம் சூனியத்துக்கு, விளங்கிட்டா, சொன்னா நம்புங்கன்றோம். ஆனா மீடியம் என்ற காரணத்தை போட்டு என்ன செய்ய மறுக்கிறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மீடியமை வச்சா மீடியமை வைக்காமையா என்பது அல்ல. குர்ஆன் சுன்னால ஆதாரம் இருந்தா ஏற்றுக்கொள்வோம், இல்லையா? இல்ல. மீடியம் என்ற வரைவிலக்கணும் புதுசா உண்டாயிருந்த சிற்பி. தஜ்ஜால் வந்து மலையை பொழி வைப்பான், எந்த மீடியம்? தஜ்ஜால் வந்து என்ன செய்வான்? மலையை பொழி வைப்பான், தங்கம் வழியா அவனுக்கு பின்னுக்கால ஓடும். இல்ல, தஜ்ஜால் மட்டும் ஸ்பெஷல், சிற்குக்கு விதிவிலக்கா? சிறுக்குக்கு விதிவிலக்காட்டு கேட்கிறேன். சாமிரியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தங்கத்தால மாட்டை செஞ்சு என்ன செஞ்சா கொடுத்தா அதை என்ன செஞ்சது? பேச ஆரம்பித்தது. எந்த மீடியம்? அது சாமரிக்கு மட்டும் விதிவிலக்கு. அப்ப சிறுக்குக்கு விதிவிலக்கா? நபிமார்கள் அற்புதம் காட்டினாங்க, மீடியம் இல்லாம காட்டினாங்க. எப்படி வழங்குறோம்? இதுதான் மீடிய சிறுக்குக்கான தத்துவமாக இருந்தால் அற்புதங்கள் எப்படி காட்டினாங்க? ஏண்டா அதாவது எப்படி காட்டுவாங்க? சந்திரம் புலந்துச்சு, மீடியம் இல்லை, அல்லாவுடைய உதவியை கொண்டு அது நடந்தது. அல்லாவுடைய உதவி கொண்டு அல்லா சிறுக்கு செய்ய வைப்பானா? இல்லை. விளங்கிட்டா? நபி தான் காட்டுறாரு மக்களுக்கு என்ன பார்வை. யார் செய்யறாரு அது? முகம்மது செய்யறாரு, அலைஹிஸ்ஸலாம். முகமது தான் செய்யறாரு, எங்களுக்கு தான், நாங்கள் அல்லான்னு நம்புறோம். விளங்கிட்டா? அவனுக்கு அதுதான் அவன் வெளிப்படையா நடக்கிற இதுதான், அது சிறுக்கா மாறணும். அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கும் இறைவன் தான் நாட வேண்டும், கெட்டவர்களுக்கும் இறைவன் தான் நாட வேண்டும். அந்த நாட்டத்தின் அடிப்படையில் தான் நிகழுது. மீடியம் என்றது புதிய கண்டுபிடிப்பு. மீடியம் என்பது உபகரண உபகரணத்தை வச்சு இல்லாம என்றதெல்லாம் புதிய கண்டுபிடிப்பை ஒழிய இந்த வரைவிலக்கணும் யாரு சொன்னா? விளங்கிட்டா? இதுதான் தத்துவம் என்று யார் சொன்னா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இல்லைன்னா சைத்தான் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்ய வேண்டி வரும்? பதில் சொல்ல வேண்டி வரும். இதுல வந்து என்னது, கடைசியா பொதுவாக இப்படி எல்லாம் இது இங்கே அப்படி நடக்காது. இலங்கையில இந்தியால இந்த மாதிரி விளக்கம் சொல்லி முடிஞ்சா அடுத்தது என்ன கேள்வி? விவாதத்துக்கு தயாராண்டு நம்ம அதுவும் தெரியும் எல்லாருக்கும். விளங்கிட்டா? அதுக்கு தயாராகவும் இருக்குது, அதுக்குரிய நிபந்தனைகள் பிரச்சனைகள் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால இதான் என்னது சுருக்கம். நம்ம இதில் வந்து பெரிய அலட்டி சூனியம் இருக்கிறா இல்லைன்னு பெரிய லெவலுக்கு ஆய்வெல்லாம் செஞ்சுருக்கிற விஷயம் இல்லை. புகாரில் ஹதீஸ் வருது, முஸ்லீமில் ஹதீஸ் வருது, ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான். இன்றைக்கு சூனியம் தான் உலக பிரச்சனை நினச்சிருவாங்க. அமெரிக்காவில், இட்டாலியில், சவுதிக்கெல்லாம் சூனிய பிரச்சனை மேலே போயிட்டு இருக்குது. இதில் வெற்றி கண்டா தான் இஸ்லாமிய சமுதாயமே என்ன செய்யும்? வெற்றி கண்டுமே அன்று நினச்சிருவாங்க. அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஹதீஸில் உள்ளதை மறக்க வேணாம். புகாரி முஸ்லீமில் வருது. இந்த மூலாதாரங்களை நம்பிக்கையுமே என்ன செய்ய வேண்டாம், ஏற்படுத்த வேண்டாம். இதுதான் நம்மளோட வாதம். விளங்கிட்டா? சுருக்கமாக முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமான எந்த உபரியான கேள்வி இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தனிப்பட்ட ரீதியான செய்திகளை கேட்டுக்கணும்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.